மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காணொலி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐசிசி சி டி டுவெண்ட்டி உலகக்கிண தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டி நேற்றைய தினம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திலே நிறைவுக்கு வந்தது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அந்த வகையிலே முதலில் துறைப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்கள் நிறைவில் நான்கு விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து நூற்றி இருபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது அணி சார்பாக அணி தலைவர் கேன் வில்லியம்சன் மிக அபாரமாக இருந்தார் பொறுப்புடன் இருந்தார் நாற்பத்தி எட்டு பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு மூன்று சிக்ஸர்கள் பத்து பவுண்டரிகள் அடங்கலாக எண்பத்தி ஓட்டங்களை விளாசினார் மாட்டின் கப்டில் இருபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் ஏனைய வீரர்கள் சரியான முறையிலே பிரகாசிக்கவில்லை குறிப்பாக டெவோன் கொன்வே நேற்றைய போட்டியிலே விளையாடவில்லை உபாதை காரணமாக அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அது நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்திருந்தது பந்து வீச்சை பொறுத்தவரையிலே அணியின் வேக பந்து வீச்சாளர் அபாரமாக பந்து வீசினார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி வெறும் பதினாறு ஓட்டங்களை மாத்திரம் கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை சரித்தார் இந்த தொடரிலே சிறப்பாக பந்து வீசிய சுழல் பந்து வீச்சாளர் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரம் விட்டு கொடுத்து ஒரு கல்விக்கட்டினை கைப்பற்றிக் கொண்டார் ஆஸ்திரேலியானியன் வேகப்பந்து வீச்சாளர் அனுபவ வீரர் மிச்சில் ஸ்டாக் நேற்றைய போட்டியிலே அடி வாங்கினார் பதிலாட்டத்தை ஆரம்பித்த ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி காத்திருந்தது மொத்த ஓட்ட எண்ணிக்கை பதினைந்தாக இருக்கும் போது அணி தலைவர் ஏரோன் பிஞ்ச் ஆட்டம் இழந்தார் இந்த தொடர் முழுவதும் ஏரோன் பிஞ்ச் சிறப்பாக துருப்பெடுத்தாடவில்லை அதனைத் தொடர்ந்து மைதானத்திற்கு வருகை தந்த மிச்சில் மாஷ் டேவிட் வார்னரோடு இணைந்து மிக அபாரமாக துருப்பெடுத்தாடினார் இந்த இருவரும் இணைந்து தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பகிர

மிச்சில் சட்னர் ஆகியோர் நேற்றைய போட்டியிலே பிரகாசிக்கவில்லை எனவே நியூசிலாந்து அணி இறுதிப் போட்டியிலே படுதோல்வி அடைந்தது போட்டியின் நாயகனாக மிச்சில் மாஷ் தெரிவு செய்யப்பட்ட அதே வேளை தொடர் நாயகனாக டேவிட் போனர் தெரிவு செய்யப்பட்டார் அதன்படி டி டுவெண்டி உலகக்கிண தொடரின் மகுடத்தை ஏரோன் பின்ச் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி பெற்றுக்கொண்டது அந்த அணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்